ப்ரோ, இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ மாஸ் ஹீரோ இருக்காங்க ப்ரோ, ஆனாலும் விக்ரம் சார் ஆக்டிங் தான் வேற லெவல். எப்பவுமே ஆக்டிங்லேயும் விக்ரம் சார் தான். ஓகே ப்ரோ, வெரி ரொம்ப மாஸ் சூப்பரா பண்ணீங்க. எடுக்கிறாங்க பா விக்ரம், விக்ரம் அவங்களுக்குலாம் எதிர்பார்த்துட்டு வராதிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்ட்ரெஸ்ட்டாக போகுது ப்ரோ, ரொம்ப மொக்கையாக முடிச்சிட்டாங்க படத்தை. அவரே தான் ப்ரோ இருக்குது படம், ரொம்பலாம் இல்லை. மியூசிக் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், மியூசிக்லாம் செமையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக எடிட் பண்ணேன். நாங்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஒரு ரீசன் ரிலீஸ் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. பார்க்கலாம் ஒரு தடவை, ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஆஹா, அந்த அளவுலாம் இல்லை ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ படம். ஆ, விக்ரம் சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. ஆக்டிங் வைஸ் ஓகே ப்ரோ, கதை ஸ்டோரி வைஸ் ஓகே. ஒரு பாட்டிலே முடிச்சிட்டாங்கண்ணா, கதை வந்து பெருசாக இல்லை, அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். சொல்கிறதுக்கு இல்லை, இன்டர்வல் மட்டும்தான். படம் நல்லா இருக்குண்ணே, நல்லா பண்ணியிருக்காங்கண்ணே. நாங்களே தூங்கிட்டோம். எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணல. விக்ரம் நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்டோரி வைஸ் நல்லா இல்லை. படம் நல்லா இருக்குண்ணா, விக்ரம் ஆடு இருக்காக பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் விக்ரம் ஆடு இருக்காக பார்க்க முடியும், மற்றபடி ஒன்றும் இல்லை. கோப்பே இல்லை சுத்தமாக, 3 ஹவர் உட்கார ஒன்றும் இல்லை இந்த படத்தில். சீக்கிரமே பொன்னியின் செல்வன்ல ஒரு மரண கம்பேக் விக்ரம்காக, சீக்கிரம் கம்பேக் வேணும். த்ரோ பேக்கே முடியல, கம்பேக் வேணும். கம்பேக்லாம் இல்லை ப்ரோ, இதுவே பயங்கரமான படம் தான். அதை எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. அதுக்கு முன்னாடி சென்டிமெண்டல், ஜஸ்ட் ஒரு சென்டிமெண்டான படம் தான். இது முன்னாடி அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்டாலாம் இருக்காது, கொஞ்சம் போர் லைட்டாக போர் அடிக்கும். லென்த்தாக இருக்கனால போரா தெரியுது, வேற ஒன்றும். படம் வேற லெவலாக இருக்குதுண்ணா. விக்ரம் சார் நல்லா இருக்கு, நான் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா பண்ணியிருக்காரு, சம ப்ரோ, சம சம படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு தலைவா. பாவம் அந்த வில்லன் என்ன பாவம் பண்ணாருன்னு தெரில. அவர் சும்மா போயிருந்த ரோட்ல எவனா ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது நான் லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு, தேவையில்லாமல் நடு ரோட்டில் ஆக்சிடென்ட் பண்ணி அள விடுவோம் தெரியுமா. அந்த மாதிரி போனா போக்குன்னு அவருன்னு ஒரு 4-5 பயங்கர மாடர்னான ஒரு பொண்ணுங்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்தா போல. படத்தோட ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் கடைசியில தான் சொல்றாங்க அவருக்கு இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் அவர் கூப்பிட்டு நாங்கள் சாவடி போன்னு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. இந்த எப்பயுமே வந்து நமக்கு வந்து ஹீரோவை பார்த்தா தானே பரிதாபமாக இருக்கும். சரி, இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன். இந்த படத்தில் எனக்கு வில்லனை பார்த்து ரொம்ப பரிதாபம் ஆயிடுச்சு. எந்த தப்புமே பண்ணாமல் யார் விட்டு போனதே தெரியல, இப்படி அடிவாக்கி சாவுது அப்படின்ட்டு. வேறு எதுவுமே கிடையாது, நல்லா இருக்கு. லென்த்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு மூவியில், நல்லா பண்ணியது. விக்ரம் தான் படத்தோட பில்லரு, கொஞ்சம் லென்த்து இருக்கு, மற்றபடி படம் பார்க்கலாங்க. தாராளம் மற்ற குப்பையெல்லாம் கம்பேர் பண்ணால் நல்ல படம் தாங்க. விக்ரம் ஆக்டிங் பயங்கரம், டபுள் ஆக்ஷனும் மியூசிக்லாம் நல்லா இருக்கு. ஆ, படம் இன்ட்ரெஸ்டிங் அப்போ ஃபுல்லாக ஆக்ஷன் தான், தம்பிக்காக வராரு, அவ்வளோ இல்லைண்ணா. நோ கமெண்ட்ஸ் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. சென்டிமெண்ட் மூவி ப்ரோ, அண்ணன் தம்பி சென்டிமெண்ட். ஆ, ஆக்ஷன் நல்லா இருக்கு, சூப்பராக நினச்சிருக்காரு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், ஒன் டைம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நினச்சபடி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஒன்றுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் ரொம்பவும் ஒன்றுமே சரியில்லை. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் விக்ரம் சார். அவர் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, அவர் எப்போதுமே நல்லா தான் பண்ணுவார். பட் அவர் இந்த இந்த கான்செப்ட் அவர் சரியில்லை. இருமுகன் பார்ட் 2 பார்த்த மாதிரி இருக்குது. ஆ, மியூசிக்லாம் நல்லாயிருக்கு, நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தது, பட் அஜய் ஞானமுத்துக்கிட்டேருந்து இன்னும் எதிர்பார்த்தோம். ஆ, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தது. அதாவது ஓவரால் மேக்கிங் நல்லாயிருக்கு,
பட் என்கேஜிங்காக கொஞ்சம் அங்கங்கே விட்டமாக இருந்தது. பட் அஜய் ஞானமுத்துக்கிட்டேருந்து இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். விக்ரம் ஆக்டிங்கும் விக்ரமும் கம்பேர் சொல்லவே வேண்டவே இல்லை. சூப்பராக ஆக்டிங் இருந்தது, மேக்கிங்கும் சூப்பராக இருந்தது. பட் அங்கங்கே என்கேஜிங் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. நல்லா இருந்து, ஓவராலாக ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா தான் சார் இருக்குது ஓரளவுக்கு, ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூங்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் விக்ரம் சார் அந்த டெக்னிக்கலாக நிறைய எடுத்திருக்காங்க, சில ஹாலுசினேஷன் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. படம் பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக்கா? இல்லை தெரியல சார், ஆனால் வந்து நல்லா போயிருக்கு படம். ஓகே தான், லென்த்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை நான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி படம் வரல, உண்மை அதுதான். ஒரு பிலோ ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃபு ரொம்ப சொதப்பிட்டேன். செகண்ட் ஹாஃபில் ஒரு கொல்கத்தா ஃபைட் சீன் இருக்குது, மார்க்கெட் சீன். அது பார்த்தா நம்ம சிறுத்தை சிவா அவரோட டைரக்ஷனில் வந்த சீன் மாதிரி இருந்துச்சு. ஒரு 20 minutes இருக்கும், செம்ம போரிங் சீன் அது. ஓவரால் பிலோ ஆவரேஜ் தான் படம், எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஸ்க்ரீன் பிளே, அதுவும் இல்லாமல் ரொம்ப லேகு. ஆ, நெகட்டிவ் பார்த்தா அதான், சயின்ஸ் மூலியம் மேக்ஸ் மூலியம் சேர்ந்தால் எப்படி என்னென்ன ஒரு மேஜிக் பண்ணலான்ற மாதிரி படத்தில் நல்லா காமிச்சிருக்கு. ஆ, இன்ட்ரோல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். இன்ட்ரோல் சீன் ஒரு சீன் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். செகண்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டோரியை தான் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் தான் பிரதர்ஸ், அவ்வளோ சென்டிமெண்ட்டு. ஓவராலாக ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக நல்ல ட்ராவல் ப்ரோ. எப்பவுமே ஒரு கதைக்கு என்ன முக்கியம்னா அந்த ஹீரோக்கான ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்தால், அவர் எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறார் அப்படின்றது முக்கியம். இல்லை ஒரு ஏதோ சைக்கோ த்ரில்லராக இருக்காருன்னா அவர் எதுக்காக அந்த சைக்கோ த்ரில்லராக மாறினார்ன்றது முக்கியம். இல்லை இதெல்லாம் விடுங்க, இப்போ ஹீரோவோட ப்ளஸ் பாயிண்ட்டாக மேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணோம், ஹீரோ டுவர்ட்ஸ் த எண்டில் அவர் அந்த மேக்ஸ் அப்படின்ற விஷயத்தை வச்சு தானே வில்லனோ இல்லை அவருக்கு ஆப்போசிட்டாக யார் வராங்களோ அவங்கள வச்சு அந்த மேக்ஸுன்ற வச்சு ஹேண்டில் பண்ணால் தான் ஒரு மாதிரி நண்பராக மாதிரி இருக்கும், நமக்கும் வந்து ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருக்கும். ஓகே, கரெக்டான ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காங்கன்னு. இது எதுவுமே இல்லை, படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வேறு யாரோ டைரக்ட் பண்ணி வேறு ஏதோ ஒரு படமாக இருக்குது, படத்தோட செகண்ட் ஹாஃப் டோட்டலாக வேறுன்ற மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறேன், ஒரு கரெக்டான ஹீரோ எதை நோக்கி போகிறாருன்ற ஒரு தெளிவே இல்லை. அந்த கேரக்டர் ஆர்க்கு கரெக்டாக டிசைன் பண்ணல. நம்ம பிரியாணி கடைக்கு போகிறோம், நமக்கு தெரியும் பிரியாணி கடைக்கு தான் போக போகிறோன்னு. இவர் வந்து நம்ம பிரியாணி கடைக்கு போக போகிறோமா இல்லை அம்மா உனக்கு போக போகிறோமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே கடைசி வரைக்கும் போய் நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணி முடிச்சு விட்டாங்க. அதுதான் அவர் ஆக்டிங்காக வேணால் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம், ஏன்னா உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீக்வன்ஸில் அவர் காட்டுவாங்க, வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து தமிழ் சினிமா கிடச்ச ஒரு கிஃப்ட்டு. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சாரோடைய மியூசிக், இது ரெண்டுமே படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அவங்க ரெண்டு பேருக்காக கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் ஆவரேஜ் வாட்சபிள் தான் இந்த படம். ஓவராலாக அவ்வளோலாம் எதுவும் இல்லை, சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பார்க்கலாங்க, நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸ் அதுதான் சார், ஒரு நார்மலாக பழைய கதை தான். நம்ம வந்துட்டு அஜித் சார் டபுள் ஆக்ஷன் அந்த இதெல்லாம் பார்த்த மாதிரி தான் இருக்குது கதை. ஆனால் என்ன சொல்கிறது, ஓகே, ரொம்ப கடுப்பாகிற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு வந்துடலாம் வெளியே, நல்லா தான் இருக்குது. ஓவரால் ஒரு ஓகே, அவ்வளோதான், அப்படி தான் சொல்ல முடியும். விக்ரம் நார்மல் தான், நம்ம பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஏன்னா ட்ரெய்லர்லேயே அவரோட கெட்டப் சேஞ்ச் அதெல்லாம் நமக்கு வெளியே வந்ததுனால ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்காது. நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த லேக் ஸ்க்ரீன் பிளேனால ஒரு ட்விஸ்ட் எலமெண்ட் கொண்டு வரும்போது அது நமக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக தோணாது. வாவ் எலமெண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை, நார்மலாக சுமாராக தான் போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் தான் சொதப்பிட்டேன். லெங்க்து தான் மெயின் பிரச்சனை. லெங்க்து நம்ம போர் அடிச்சிடும். அதுவும் இந்த மாதிரி மார்னிங் ஷோக்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி லெங்க்து. லவ் ட்ராக்கு கூட அந்த அளவுக்கு அந்த கெமிஸ்ட்ரி வேல், ஒரே ஒரு பாசிட்டிவ் பிஜிஎம், பிஜிஎம்மும் ஏஆர் ரஹ்மான், அந்த பாடல்கள் தான் படத்தை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறது. ஓவரால் ஒன் டைம் வாட்சபிள்னு கூட சொல்லலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே எல்லாம் இல்லை.